Hello friends, welcome to Jobika's Diary. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சாக்லேட் glazed lemon cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஒரு first ஒரு lemon எடுத்துக்கோங்க. அந்த lemonோட அந்த தோல் நமக்கு வேணும். சோ அதனால அத நான் திருவி எடுத்துக்கறேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன்க்கு எடுத்து வெச்சுக்கோங்க. நம்ம கேக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் first வந்து sugar வந்து 1/2 கப் எடுத்துக்கறேன். ஒரு bowl ஆட் பண்ணிக்கோங்க. இனிக்கு நம்ம எக்லெஸ் கேக் தான் பண்ண போறோம் சோ அதனால இனிக்கு நான் தயிர் யூஸ் பண்றேன் 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க அதுவும் நம்ம அந்த sugar கூடவே ஆட் பண்ணிடுங்க இன் கேஸ் உங்களுக்கு கர்ட் வேணானா 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பட்டர் வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம lemon just திருவி வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உள்ள இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க இது நான் வீட்ல பண்ண தயிர் தான் சோ அதனால கண்டிப்பா curdles இருக்கும் சோ நல்லா பீட் பண்ணி ஒரு creamy consistency வர வரை mix பண்ணிக்கோங்க இப்போ பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க மைதா மாவு வந்துட்டு 1 கப் நான் எடுத்துக்கேன் இன்னைக்கு எப்பொழுதும் நான் சொல்ற மாதிரி நம்ம இன்கிரீடியன் dry ingredients வந்து அப்படியே ஆட் பண்ண கூடாது சேவ் பண்ணி தான் ஆட் பண்ணனும் சோ கொஞ்சம் பேட்ச் பேட்சா பண்ணி உள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த கட்டி இல்லாம நமக்கு நல்ல பேட்டர் சூப்பரா வரும் இப்போ நான் lemon juice எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உள்ள ஆட் பண்ணிருங்க ரொம்ப ஆட் பண்ணிராதீங்க 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்க போதும் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் இது நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா இந்த கேக் நம்ம பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் milk வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி கேக் பண்றதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி வேணும் சோ அதனால நம்ம வந்து milk கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்ளோதான் நம்மளோட இன்கிரிடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி ஆட் பண்ணுங்க அந்த கன்சிஸ்டன்சி வர வரை நம்ம ஆட் பண்ணனும் அந்த lemon zest கு lemon juice கு ஸ்மெல் சூப்பரா இருக்கும் இப்போ வெனிலா எசன்ஸ் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுங்க இது ஆப்ஷனல் தான் லெமனே நல்ல फ्लेவர் கொடுக்கும் அவ்ளோதான் நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போறேன் yellow color ஃபுட் கலர் இது ஒரு 3 டாப்ஸ் விடுங்க இன் கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதா கூட நீங்க விட்டுறலாம் இது ஒரு நம்ம கலர்க்காக தான் நம்ம இது பண்றோம் சோ இட் இஸ் ஆப்ஷனல் அவ்ளோதான் நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கேக் ட்ரே எடுத்து பட்டர் ஷீட்டை வச்சு உள்ள வந்து நீங்க பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல lemon just கொஞ்சம் வந்து தூவி விட்டுக்கோங்க நான் ஒரு 5 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்ட இப்போ நான் உள்ள வந்து வைக்க போறேன் மீடியம் ஹீட்ல ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க உள்ள வெச்சோனே எப்பொழுது சிம் பண்ணிடுங்க உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேல வந்துட்டு நம்ம கேக் ட்ரே வைக்கணும் இது பேக் ஆகறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்ட்டா 30 minutes ஆச்சு சோ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க வாவ் சூப்பரான lemon cake ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த சாக்லேட் கிளேஸ் பண்றதுக்கு பாப்போம் milk வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் டார்க் சாக்லேட் வந்து 1/4 கப் milk compound சாக்லேட் வந்து 1/4 கப் எடுத்துக்கேன் அது கட் பண்ணி இந்த milk குள்ள ஆட் பண்ணிக்கோங்க லோ फ्लेம்லயே இதையும் வெச்சுக்கோங்க கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்தா கூட இது போதும் நமக்கு அவ்ளோதான் நல்லா கொதிச்சதுனாவே அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிரும் ரொம்ப கொதிக்க விடாதீங்க நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ஆறனதுக்கு அப்புறம் அது ரொம்ப நல்லா கெட்டி ஆயிடும் அவ்ளோதான் இப்ப நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க கேக் ஃபுல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு ஒரு 1/2 டே ஆகுது இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கலாம் சென்டர்ல
வாவ் பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு கேக். இப்போ சென்டர்ல வந்துட்டு நீங்க சாக்லேட் கிளேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சாக்லேட் फ्लेவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டா தான் சென்டர்ல போடுறேன். அவ்வளோதான். இப்போ டாப் லேயர் எடுத்து மேலே வச்சுருங்க. இது ஃபுல்லாக நம்ம வந்து சாக்லேட் கிளேஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ் அவ்வளோதான். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கேக்கை. வாவ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour செட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக சூப்பராக இருக்குது கேக். லெமன் கேக் தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜோபிகாஸ் டைரி.